வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மதுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கச்சதீவு குறித்து இந்திய அரசின் கபட நாடகத்தை போட்டுடைத்த எம்.வி. சுப்பிரமணியம். ரஜீவ் காந்தியின் கொலை வழக்கிலிருந்து விடுதலையான மூவர் தொடர்பில் சட்டத்தரணி புகழேந்தி கருத்து. அமைச்சு பதவியிலிருந்து விலகும் விதுர விக்ரமநாயக்க. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்தில் நுழைய தற்காலிக தடை விதிப்பு. மருதமிடு அன்னையின் ஜூப்பிலி விழா மக்களை தரிசிக்கும் திருப்பயணம் ஜாலில் இன்று முதல் ஆரம்பம். போலீசாரின் நடவடிக்கை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு குற்றச்சாட்டு. இந்திய மீனவர்கள் கச்சதீவில் வலைகளை உலரவிடலாம் என்ற விடயம் இருந்தது உண்மை எனவும், அது பின்னர் நீக்கப்பட்டு விட்டது என்றும், இதற்கு இந்தியாவின் சுயநலமே காரணம் என அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தேசிய அமைப்பாளர் எம்.வி. சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவில் தேர்தல் சூடுபிடித்துள்ளது. அந்த வகையில் இந்திய தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்கு வங்கியை பலப்படுத்தல், இலங்கையில் இருந்து சீனாவினுடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்கும் மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் இந்தியாவிற்கு சில தேவைகள் காணப்படுகின்றது. இந்த விடயங்கள் இரண்டையும் மையமாக வைத்துக் கொண்டு இன்றைய தேர்தல் பிரச்சாரத்தில் இந்திய அரசாங்கமானது ஒன்றுமே இல்லாத எந்த பயன்பாட்டிற்கும் உகந்ததில்லாமல் இருக்கின்ற கச்சதீவு பிரச்சினையை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். 50 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை மற்றும் இணக்குப்பாடு மூலம் கச்சதீவானது இலங்கைக்கு உரியதென்ற வகையில் வழங்கப்பட்டது. தற்போது தமது வாக்கு வங்கியை பலப்படுத்துவதற்காக அங்கே கச்சதீவை மீண்டும் பெற்றுத்தரலாம் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டி பிரச்சாரத்தில் வருகின்றனர். அதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, இலங்கை சிறிய நாடு, மிரட்டி பறித்துவிடலாம் என்ற எண்ணம். இரண்டாவது, இதனை ஒரு மையப்புள்ளியாக வைத்துக் கொண்டு இலங்கை அரசாங்கத்தை அடிபணிய வைத்து தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்ற தவறான எண்ணம். அருணாச்சல பிரதேசத்திலே பல இடங்களிலே சீனா தனது பெயர்களை கிராமங்களுக்கு சூட்டி வருகின்றது. அதிலே ஒரு அங்குலத்தை கூட இவர்களால் மீளப்பெற முடியவில்லை. காரணம், சீனாவுடன் போராடுவதற்கு அல்லது எதிர்ப்பதற்கு திராணியற்ற ஒரு நாடாக இந்தியா காணப்படுகின்றது. இந்திய தமிழக மீனவர்களின் நலன் கருதியோ அல்லது கச்சதீவை தாங்கள் மீளப்பெறும் நோக்கிலேயோ இந்த அரசாங்கம் இந்த பிரச்சினையை கையில் எடுக்கவில்லை. கண்டிப்பாக இலங்கைக்கு அழுத்தத்தை கொடுத்து தாங்களுடைய காரியத்தை செய்வதற்குத்தான் முயற்சிக்கின்றதே தவிர, எந்த காலத்திலும் கச்சதீவை இந்திய அரசாங்கம் மீளப்பெறும் என நான் நினைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். மருதமடு அன்னையின் முடிசூட்டு விழாவின் 100வது ஆண்டு ஜூபிலி விழாவை முன்னிட்டு மருதமடு அன்னையின் திருச்சரூபம் மக்கள் தரிசிப்புக்காக இன்று யாழ் மறை மாவட்டத்தை வந்தடைந்துள்ளது. மருதமடு மாதாவின் திருச்சொரூபமானது ஜால் ஆயரின் வேண்டுகோளுக்கு அமைவாக ஜால்மறை மாவட்டத்தில் உள்ள பங்குகளுக்கு இன்று முதல் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை எடுத்து வரப்படவுள்ளது. அந்த வகையில் இந்த மாதாவின் வரலாற்று சிறப்புமிக்க இப்பவனியானது மருதமடு திருத்தலத்திற்கு சென்று வர முடியாத அன்னையின் பக்தர்களுக்கு பெரும் ஆசீர்வாதமாக அமைவதுடன், மருதமடு அன்னையின் வருகையை தகுந்த ஆதாயத்துடன் பக்தி பூர்வமாக அனுஷ்டிக்குமாறு பக்தர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்றிலிருந்து 9ஆம் தேதி வரை ஜால் மறைக்கோட்டத்திலும், 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை தீவக மறைக்கோட்டத்திலும், 11ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை இளவாளி மறைக்கோட்டத்திலும், 17ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை பருத்துத்துறை மறைக்கோட்டத்திலும், 22ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை முல்லைத்தீவு மறைக்கோட்டத்திலும் அன்னையின் திருச்சொரூப பவனி எடுத்து செல்லப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் இடம்பெறவுள்ளன. அந்த வகையில் அனைத்து சிறப்பு வழிபாடுகள் இடம்பெறவுள்ளன. அந்த வகையில் அனைத்து பங்குகளிலும் மடு அன்னையை தரிசிப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. இந்திய முன்னாள் பிரதமர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு 33 வருடங்களுக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டவர்களை இலங்கைக்கு கடுமையான நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகளுடனேயே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என தமிழக சட்டத்தரணி புகழேந்தி பாண்டியன் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாண ஊடக மையத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இதனை தெரிவித்துள்ளார். கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு 33 வருடங்களின் பின்னர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஈழத்தமிழர்கள் நால்வரும் திருச்சி சிறப்பு முகாமில் சுமார் 1.5 வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் சாந்தன் நாடு திரும்ப விருப்பம் தெரிவித்திருந்தார். ஏனைய நால்வரும் இலங்கைக்கு செல்வது தமக்கு பாதுகாப்பு இல்லையென கூறி தாம் வெளிநாடு செல்வதற்கு அனுமதிக்க வேண்டுமென்று கோரி வந்திருந்தனர். அதற்கு இந்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இலங்கை துணை தூதரகம் அனைத்து நாடுகளுக்கு கடவுச்சீட்டை வழங்க மறுத்தது. இந்த நிலையில் கடந்த மாதம் சாந்தன் உயிரிழந்தமையால் சிறப்பு முகாமில் இருந்த ஏனைய மூவரின் மனநிலை பாதிக்கப்பட்டது. அதனால் அவர்களின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டது. இலங்கை வந்து இறங்கியதும் அதிகாரிகள் இவர்கள் மூவரின் கடவுச்சீட்டையும் மூவரையும் சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் சுமார் 2 மணி நேரம் விசாரணைகளை முன்னெடுத்தனர். பின்னர் இவர்கள் சட்டவிரோதமான முறையில் நாட்டை விட்டு வெளியேறியமையால் இவர்களுக்கு எதிராக நீர்கொழும்பு நீதிமன்றில் தாம் வழக்கு தாக்கல் செய்வதாக தெரிவித்தனர். பிறகு உயர் அதிகாரிகளுடன் தாம் கலந்து
கலந்துரையாடி இவர்களுக்கு எதிராக இலங்கையில் எந்த குற்றச்சாட்டு இல்லை என்பதாலும் 33 வருடங்களுக்கு முன்னர் நாட்டை விட்டு சட்டவிரோதமான முறையில் வெளியேறியமை தொடர்பில் வழக்கு தொடர்வதில் உள்ள சிக்கல் காரணமாகவும் வழக்கு தொடராது விட்டனர் என்று தெரிவித்துள்ளார். தேசிய அனுசரணை குழு உட்பட கலாச்சார அமைச்சில் பாரிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். ஆனால் அவற்றை செய்ய முடியாமல் கடும் நெருக்கடியில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இனி தனக்கு மாற்று வேலை தேடுவது அல்லது பாதையிலிருந்து விலகுவதுதான் மிச்சம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் ரணிலுக்கு அறிவித்த போதிலும் இதுவரை தாம் எதிர்பார்த்த பதில் கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு டார்லி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்திற்குள் எந்தவொரு தரப்பினரும் நுழைவதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகள் முடியும் வரை சுதந்திர கட்சியின் தலைமையகத்திற்குள் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் சில கோப்புகள் காணாமல் போயுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் துஷ்மந்த மித்ரபால நேற்று மருதானி போலீசில் முறைப்பாடு செய்திருந்தார். இது தொடர்பில் மருதானி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் இதன் காரணமாக இன்று பிற்பகல் வரை சுதந்திர கட்சியின் தலைமையகத்திற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் பதில் செயலாளர் நாயகம் துஷ்மந்த மித்ரபால தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் சம்பவத்துடன் தொடர்பில்லாது சுதந்திர கட்சியின் தலைமையகத்தின் கேட்போர் கூடத்திற்குள் நுழையவிடாமல் போலீசார் தடுத்துள்ளதாகவும் பதில் பொதுச் செயலாளர் குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ் செம்மணி பகுதியில் வைத்து 18 கிலோகிராம் கேரள கஞ்சாவினை யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். சாவகச்சேரி நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த இருவரிடம் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரால் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் செம்மணி பகுதியில் வைத்து இன்று 18 கிலோகிராம் கேரள கஞ்சாவினை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். குறித்த கஞ்சாவினை உடமையில் வைத்திருந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மன்னார் பகுதியைச் சேர்ந்த மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் பாவித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றினையும் கஞ்சாவினை கடத்த பயன்படுத்தப்பட்டிருந்த வானொலி பெட்டியையும் போலீசார் மீட்டுள்ளனர். செய்யப்பட்ட சந்தேக நபர்களை இன்று யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளனர். கடந்த 30ஆம் தேதி சாவகச்சேரியில் வைத்து 4 கிலோகிராம் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த நபர்களிடம் போலீசார் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த கஞ்சாவினை செம்மணி மற்றும் மன்னாறு பகுதிகளில் போலீசார் மீட்டுள்ளனர். விவசாயிகள் மத்தியில் பழச்செய்கையை ஊக்குவிக்கும் நோக்கில் மாதுளை சேகரிப்பு மற்றும் பதப்படுத்தும் நிலையத்தை ஏறாவூர் பற்று பிரதேசத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் விளைச்சலை அதிகரிப்பதற்காக விவசாய சங்கங்களுக்கு விவசாய உபகரணங்களையும் மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகளுக்கும் உபகரணங்களையும் ஆளுநர் வழங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன், கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கோபாலரத்னம் உட்பட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கடந்த வாரத்தில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 8% வலுவடைந்துள்ளது. அத்துடன் ஏனைய நாணய அலகுகளுக்கு நிகராகவும் இலங்கை ரூபாவின் பெறுமதி அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன்படி ஜப்பானிய யென்னிற்கு நிகராக 15.5%, ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸிற்கு நிகராக 9%, இந்திய ரூபாவிற்கு நிகராக 8.5% அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமான முறையில் மாட்டு இறைச்சியை விற்பனைக்காக வைத்திருந்தனர் என கூறப்படும் இருவர் விசேட அதிரடிப்படையினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். விசேட அதிரடிப்படையின் கம்பளை முகாமுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையிலேயே குறித்த கைது இடம்பெற்றுள்ளது. ஹொத்மலை மாஸ்வில மாவில பகுதிகளில் உள்ள எருமை மாடுகள் மற்றும் வீடுகளில் வளர்க்கும் மாடுகள் நீண்ட காலமாக காணாமல் போய் வந்துள்ளன. இவ்வாறு களவாடப்படும் மாடுகளை இறைச்சிக்காக வெட்டி சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. கம்பளை ஜெயமாலபுர பகுதியில் உள்ள வீடொன்றை விசேட அதிரடிப்படையினர் முற்றுகையிட்டனர். இதன்போது விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 95 கிலோ இறைச்சி கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் 43 வயது நபர் ஒருவரும் அவருக்கு உதவியாக இருந்த 27 வயது நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் கம்பளை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இதனுடன் தொடர்புடைய ஏனையோருக்கும் வலி விதிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு போலீஸ் காவலில் 24 சந்தேக நபர்கள் உயிரிழந்துள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தகவல் வெளியிட்டுள்ளது. சந்தேக நபர்கள் வைத்துள்ள
ஆயுதங்களை மீட்க ரகசிய இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் போது போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டமை அடிக்கடி பதிவாகி வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதன்படி தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் பொறுப்பாகும் எனவும் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமெல்ல புஞ்சிகேவா வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களில் 2 சந்தேக நபர்கள் போலீஸ் காவலில் உயிரிழந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டிற்கான போலீசாருக்கு எதிராக மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு 9417 பொது முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவற்றில் 44 யுக்திக நடவடிக்கைகள் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் சுமார் 57 லட்சத்திற்கும் அதிகமானோர் வறுமையில் வாடுவதாக உலக வங்கியின் அண்மை அறிக்கை கூறுவதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் பேராசிரியர் வசந்தா துகோர்ல தெரிவித்துள்ளார். அதிக பணவீக்கம், மக்களின் வருமானம் அதிகரிப்பு, வேலை இழப்பு மற்றும் வருமான வீழ்ச்சி போன்ற காரணங்களால் இவர்கள் வறுமையில் வாடுவதாக உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறைந்த நடுத்தர வருமானம் பெறும் மற்றும் 1 நாளைக்கு $3.65 என்ற வரம்பை கணக்கில் எடுத்துக்கொண்டு உலக வங்கி நடத்திய ஆய்வில் இந்த தகவல் தெரிய வந்துள்ளது. இதற்கிடையில் வறுமையில் வாடும் மக்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு 2 லட்சமாகவும் அடுத்த ஆண்டு 3 லட்சமாகவும் குறையும் என வங்கி கணித்துள்ளது. இதேவேளை இலங்கையின் அபிவிருத்தி முன்னேற்றம் தொடர்பாக உலக வங்கி வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச கண்ணிவெடி தினத்தை முன்னிட்டு கிளிநொச்சி மாவட்டத்தில் விசேட நிகழ்வொன்று இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்திற்குட்பட்ட கிளி மத்திய கல்லூரி மைதானத்தில் இன்று காலை 10 மணியளவில் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மனிதாபிமான கன்னிவெடி அகற்றும் நிறுவனங்களின் ஏற்பாட்டில் சர்வதேச கன்னிவெடி தினம் நிகழ்வு நடத்தப்பட்டது. குறித்த நிகழ்வில் வீடமைப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மற்றும் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, வடக்கு மாகாண ஆளுநர் PHM சால்ஸ், பதில் அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள், மனிதாபிமான கன்னிவெடி அகற்றும் நிறுவனங்களின் உத்தியோகத்தர்கள், ஊழியர் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்வில் கன்னிவெடி அகற்றும் பிரிவினர் காட்சிப்படுத்தியிருந்த வெடிகுண்டுகளையும் பாதுகாப்பு கவசங்களையும் அமைச்சர்கள் பார்வையிட்டதோடு கன்னிவெடி அகற்றும் செயல்முறையும் அங்கே காண்பிக்கப்பட்டது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.